கத்திரி திருநாள் எல்லாருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கலையை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. இதே போல் நிறைய நம்ம உங்களை போல் குழந்தைகளுக்கு மற்ற பகுதிகளில் என்ன சென்னை பூனிமேடு காட்டுமுனார் கோயில் அங்கெல்லாம் உங்களை போல் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பல கலைகள் பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கலையின் மூலயமா நிறைய விழிப்புணர்வை என்ன பண்ணுறாங்க ஏற்படுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிக்கணும், குழந்தை உரிமைக்காக, குழந்தைகளுடைய கல்விக்காக கடலூர் மாவட்டத்தில் வந்து நம்ம பிள்ளைங்க இந்த கலை கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய நிகழ்ச்சி கிராமத்தில் கொடுத்தாங்க. இது முதல் நாள் திரும்பி ஒரு நாளில் நீங்கள் இவ்வளோ நல்லா வாங்கி பார்க்குறீங்க, உங்கள் எல்லாத்தையும் பாராட்டு. உங்களை கற்றுக் கொடுத்த பயிற்சிகளுக்கும் நேரத்தில் பாராட்டு. ஏன்னா ஒரு நாளில் வந்து உங்களை தயாரிப்படுத்திக்கிறாங்க இவ்வளோ தூரம். இன்னும் உங்களுக்கு இதுபோல் இந்த பயிற்சியை இன்னும் நல்லா வளர்க்குற இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு திருப்பி உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், பயிற்சி வந்து கொடுக்குறோம். இந்த பயிற்சி வந்து உங்கள் கலையை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த கலையின் மூலயமா சமூகத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை வந்து என்ன பண்ணணும், வெளிக்கொண்டு வரத்துக்கு இந்த கலையை நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். சரியா? அதனால் இதில் இன்னொரு முக்கியமான ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த பயிற்சி ரெண்டு நாள் நடக்குது. இதுபோல் நிறைய இடத்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கோம். எல்லா பயிற்சிக்கும் என்னாலையும் போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து மரக்காணத்திலே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சி, அந்த ஓவியம் வரைகிறதுக்கு, டான்ஸுக்கு, கார்ட்டூன் வரைகிறதுக்கு இதெல்லாம் பயிற்சி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கும், எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியாது. ஆனால் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பிஷப் முன்னாள் பேராயர் பிஷப்னா கேள்விப்படுக்கிறீங்களா? எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க? கிறிஸ்டின் இருக்கிறீங்களாங்க? கிறிஸ்டின் இருக்கிறீங்களா? யாராவது கிறிஸ்டின்? 1, 2, 3, 4, 5, 6 7 பேர் இருக்கிறாங்க. ரைட். அப்போ நீங்கள் பிஷப் இப்போ பார்த்துக்கிறீங்களா? இது முன்னாடி பார்த்தது இல்லையா? சரி. அப்போ இப்போ இருக்கிற பிஷப் பார்த்துக்கிறியா? ஆ, பரவாயில்லையே. இப்போ இருக்கிற பிஷப் பேர் என்ன? கேட்டாங்க. பையன் கேட்ட பேர். ஆ, வெரி குட். இப்போ இருக்கிற பிஷப் பேர் சொல்கிறேன். சரி. அப்போ முன்னாள் பிஷப் உங்களுக்கு கேள்விப்பட்டது இல்லையா? முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டி. நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அவர் தான் இது. சரியா? முன்னாள் நம்ம பாண்டிச்சேரி மறை மாவட்டத்துடைய பேராயர். அவர் வந்து இன்றைக்கி இங்கே வந்தது உங்களெல்லாம் பார்க்க, நீங்களாம் அவரை பார்த்துட்டு ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அவர் இன்றைக்கி வந்து இங்கே வந்ததும் நீங்களாம் அந்த பயிற்சி எடுத்துக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தது, உங்களெல்லாம் பார்த்தது நிறைய கருத்துக்கள் சொன்னார் பற்றியா. மரம் வளர்க்கறதை பற்றி நம்ம வீட்டில் எல்லாருமே அந்த மரத்தை வளர்க்கணும். ரொம்ப முக்கியமாக வந்து மரம் வளர்க்குறது ரொம்ப முக்கியமானது. அதனால் வீட்டில் போகிற வேஸ்ட்டு தண்ணி இருக்கு இல்லையா, பாத்திரம் கழுவாங்க, குளிப்போம் இல்லையா, இந்த தண்ணியெலாம் போய் எங்கே நிற்கும்? வீட்டு ஓரமாக அந்த நீ குளிக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், சாக்கடையாக இருக்குது, அங்கே கொசு நீர் வரும், ஈ முடிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நீ மரத்தை சாக்கடை தண்ணி போடுறது ஒரு மரத்தை நினைச்சிங்கன்னா அந்த மரம் என்ன பண்ணுவோம், தண்ணியே குளிக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணாது, கொசு வராது, அந்த சாக்கடையாக தண்ணி நிற்காது.